யோகம் என்றில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆசனா ஹஸ்த உதானாசனா. இதை நமக்கு செய்து காட்டுவதற்காக வராங்க யோகா ஆசிரியர் சவுந்தரராஜன் அவர்கள் மற்றும் யோகா பயிற்சியாளர் சுகந்தி அவர்கள். வாங்க பார்க்கலாம். பொதிகை நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, ஒவ்வொரு துறையிலையும் அந்த துறையோட வல்லுநர்கள் இருப்பாங்க, ஃபீல்டு எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க இருப்பாங்க. ஏன் நாம் அவங்க சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு துறையிலையும் அவங்க அதற்கான தன்னுடைய வாழ்நாளை செலவழிச்சிருப்பாங்க, அதன் மூலமாக ஒரு தீர்மானத்துக்கு வந்திருப்பாங்க. அந்த வகையில் இந்த டயட் ஃபார்முலாலாம் இருக்கு இல்லையா, அதில் என்ன சொல்லுது அப்படின்னா, எல்லோருக்குமான டயட்னு ஒன்றே கிடையாது. பட்டினி கடத்தல் வந்து உடம்பு மெலிவதற்கான நேரடி தொடர்பே இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நல்ல டயட்டிஷியன்ஸ் அல்ல நல்ல ஒரு இந்த வல்லுநர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் பட்டினி கடந்து உங்கள் உடம்பை கூட கொஞ்சம் தான் டேமேஜ் பண்ணுவீங்க. இப்போ உடல் எடை குறையணும்னு வச்சுக்கோங்களேன், யாரோ ஒரு விளம்பரம் உங்களுக்கு வந்து சேருது, 30 நாளில் 15 கிலோ எடை குறைக்கப்படும், ஒன்றுமே பண்ண வேணாம், நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம், மருந்து சாப்பிட வேணாம், ஆனால் 30 கிலோ எடை குறையும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு விளம்பரம் வந்தால், அது இப்போ வேணால் மேபி ஒரு 20 கிலோ எடை குறையும், இதன் பக்க விளைவு 3 வருடம் கழித்து உங்களுக்கு தெரியும். அதனால் ஒரு துறை சார்ந்த வல்லுநர் சொல்லாத ஒன்றை கேட்கக்கூடாது, இது நம்பர் 1. சரி, அப்போ நான் டயட்னா எப்படி தான் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னா, இந்த பாடி ஒன்று உங்களோட கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருக்குது, இந்த உடல் உங்களோட ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்குது, அதை கேட்கணும். ஆயுர்வேதம் அதனால தான் என்ன சொல்லுவாங்க, தினச்சரின்னு ஒன்று வச்சுருக்காங்க, ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டியது அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க, எப்போ உணவை எடுத்துக்கணும் எப்போ உணவை எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு. ஆயுர்வேதம் என்ன சொல்லுதுன்னா, காலையில் 6 மணிக்கு இப்போ சன்ரைஸ் சூரிய உதயம் ஆகுது அப்படின்னா, மதியானம் 12 மணி 2 மணி வரைக்கும் இந்த உடம்பில் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவை செரிமானம் பண்ணுவதற்கான அக்னி உச்சத்தில் இருக்கும், பித்தம் நல்ல உச்சத்தில் இருக்கும், அப்போ நீங்கள் சாப்பிட்ற உணவுப் பொருள் அது செரிமானம் பண்ணும். இப்போ சாயங்காலம் ஆகிடுச்சு, 6 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரையும் வச்சுக்கலாமே, அப்போ என்ன அது, இந்த உடம்பு கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி சீதோஷண நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றி தகவமைத்து கொள்கிறது. அப்போ என்ன ஆகும், நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு உடனே செரிமானம் ஆகாது. அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணணும், அதற்கு தகுந்த உணவை எடுத்துக்க வேண்டும். பொதுவாக நெய் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம எல்லோரும் என்ன போவோம், ஐயோ நெய்னா கொழுப்பு பொருள் அதை எடுத்துக்கூடாது, நெய் நிறையா சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஆயுர்வேதம் என்ன சொல்லுதுன்னா, நெய் ஆரோக்கியத்தின் உச்சத்துக்கான ஒரு படிநிலைன்னு சொல்லுது, அவ்வளோ ஆரோக்கியமான பொருள் நெய், ஆனால் எப்போ எடுத்துக்கணும் எவ்வளவு எடுத்துக்கணுன்றது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு புக்கு படித்தோ இல்லையோ பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னாரோன்றதுக்காக ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணாமல், ஒரு விஷயத்தை செய்யாமல் துறை சார்ந்த வல்லுநர்கள் சொல்வதை மிக முக்கியமாக கேட்க வேண்டும். அதன்படி தான் உணவு பழக்க வழக்கத்தில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். சில டயட் மெத்தட்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நேரடியாக ப்ரோட்டீன் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தது ஒரு 5 வருடத்துக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தது, வெறும் ப்ரோட்டீன் மட்டுமே ஒரு 3 வருடம் எடுத்துக்கிட்டாங்க. இன்றைக்கி ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, ப்ரோட்டீன் மட்டுமே எடுத்து விட்டவங்க அத்தனை பேருக்கும் கிட்னி டிஸார்டர் வந்தாச்சு, கிட்னி சம்மந்தமான நோய் ஏற்கனவே வந்தாச்சு. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி கால்சியம் தான் எல்லாமேனு சொல்லிட்டு வெறும் கால்சியம் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, அத்தனை பேருக்கும் கிட்னி ஸ்டோன் வந்தாச்சு. அப்போது இந்த வெறும் ஒற்றை தன்மையுடன் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு இந்த உடலை கண்டிப்பாக பக்க விளைவுகளை கொண்டு வந்து கொடுத்து விடும். அதனால் ஒவ்வொரு துறையிலையும், உணவுத் துறையாக இருந்தாலும் சரி, உணவு சார்ந்த துறையாக இருந்தாலும் சரி, யோகம் சார்ந்த துறையாக இருந்தாலும் சரி, அந்த துறை சார் வல்லுநர்கள் சொல்வதை மட்டுமே நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரியா, இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான பயிற்சி பார்க்க போகிறோம். நான் சொல்லியிருக்கேன், இந்த நாம் சேரில் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய பயிற்சிகள் அனைத்துமே வயதானவர்களையும் மனதில் வைத்து தான் இந்த பயிற்சிகளை நம்மளோட முன்னோர்கள் இது பண்ணியிருக்காங்க, உருவகிச்சு வச்சுருக்காங்க. அப்போ இந்த பயிற்சியில் என்னென்னா அப்படின்னா, ஒருத்தர் நின்றுக்கிட்டு சில பயிற்சிகள் செய்ய முடியலன்னு வச்சுங்க, மேலே திரும்பி பார்த்தாலே சர்விக்கல் ஸ்பாண்டலிசிஸ் இருக்கிறதுனால அதில் சின்ன மயக்கம் வருது அப்படின்னா, அவர் நின்றுக்கிட்டு எந்த பயிற்சியுமே செய்ய முடியாது. சாதாரண தாடாசனம் கூட நின்று கொண்டு செய்ய முடியாத ஒரு நிலையில் இருக்கலாம், வயதானவராக இருக்கலாம் அல்லது நடு வயதுக்காரராக கூட இருக்கலாம். அந்த மனிதர்களுக்கான பயிற்சி தான் இது. உட்கார்ந்த நிலையில் மேல் நோக்கி பார்த்து செய்யக்கூடிய சில பயிற்சிகளை யோக மரபு ஏற்படுத்தி வச்சிருக்கிறது. அதில் ஒன்று தான் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ஹஸ்த உத்தான் ஆசனம். ஏற்கனவே நாம் பந்த ஹஸ்த உத்தான் ஆசனம்னு ஒரு பயிற்சி பார்த்தோம், அதே பயிற்சியை உட்கார்ந்த நிலையில் எப்படி செய்வதுங்கிறது தான் இந்த பயிற்சியோட திட்டமே. அப்போ என்னென்னா, நீங்கள் ஒரு சேரோ ஒரு ஸ்டூலோ போட்டு உட்கார்ந்து உங்களுடைய கால்கள் எந்த அளவுக்கு தள்ளி இருக்கணும் அப்படின்னா, சேரோட நாற்காலி இருக்கும் இல்லையா, இப்போ நாற்காலி போட்டு உட்காந்துருக்கீங்கன்னா நாற்காலி ரெண்டு கால்கள் இருக்கும்ல, அந்த கால்களுக்கு பக்கத்தில் உங்களுடைய கால்களை வச்சுக்க வேண்டியதான். உங்களுடைய 2 கால்களும் தரையில் நன்றாக பதிந்த நிலையில் இருக்கட்டும்.
உங்களுடைய கைகள் சேரை தொட்டா மாதிரி கிட்டத்தட்ட நல்லா கொஞ்சம் பின்னாடி தள்ளி இருக்கட்டும், ரொம்ப முன்னாடி இருக்க வேண்டாம், தொடை பகுதியில் இருக்க வேண்டாம், உங்களுடைய பிருஷ்ட பகுதியை ஒட்டி உங்களுடைய கைகள் இருக்க வேண்டும். இப்போது மூச்சு ரொம்ப முக்கியம், எப்பவும் சொல்கிறது தான். மூச்சு உள்ளே வரும்போது பக்கவாட்டில் மெதுவாக கைகளை மேல் நோக்கி உயர்த்தி, இறுதி நிலையில் தலையை மட்டும் மேல் நோக்கி தூக்கி, கைகள் இரண்டையும் மேலே ஒன்றோடு ஒன்று இணைத்து மெதுவாக மூச்சை வெளியே விட்டு கொண்டே கீழ் நோக்கி வந்துட வேண்டியது தான். கைகள் கீழே எவ்வளோ தூரம் வரலாம் அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி சேருக்கு ஒட்டி கைகள் வந்தால் போகிறோம். இதில் ரெண்டு விஷயம் நடக்கும். நீங்கள் தொடர்ந்து பயிற்சி பண்ணிக்கிட்டு இருங்க. இதில் ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த தொராசிக்னு சொல்லக்கூடிய முன் மற்றும் பின் கழுத்து எலும்பு ஒட்டியிருக்கக்கூடிய பகுதி இருக்குல்ல, அதில் ஷோல்டர் ஃப்ரோஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல தோள்பட்டையை அல்லது ஷோல்டர் ரொம்ப இறுக்கமாக ஒரு 7-8 வருஷமாக ஒருத்தர் வச்சுக்கிட்டுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். சிஸ்டம் முன்னாடியே உட்காந்து ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு, ஆட்டோமேட்டிக்காகவே ஷோல்டர் ஃப்ரோஷன் வரும். டிரைவ் பண்ணிக்கிட்டே இருக்கார், ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் டிரைவ் பண்ணக்கூடிய ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கும் இந்த பிரச்சனை வரும். இந்த பயிற்சி என்ன பண்ணிவிடும்னா, முதல்ல இந்த ஷோல்டர் ஸ்டிஃப்னஸ், ஷோல்டர் ஃப்ரோஷன் மாதிரியான மிக இறுக்கமான ஒன்றை முதலில் தளர்த்தி விட்டுடும். இது எலும்பு அப்படின்ற பகுதியில் நடக்கக்கூடியது. நுரையீரல் என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் முழுவதுமாக மூச்சை படிப்படியாக உள்ளே இழுத்த நிலையில் கைகள் மேல் நோக்கி போகும் பொழுது உங்களுடைய விலா எலும்புகள் ரிப்கேஜ் முழுவதுமாக விரிவடைந்து ஒரு ஆண் உடம்பில் 5 லிட்டர் ஏர் உள்ளே போக முடியும்னு சொல்லியிருக்கேன். ஒரு பெண்ணோட உடம்பாக இருந்தால் 3 முதல் 4 லிட்டர் வரைக்கும் ஏர் காற்று உள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த பயிற்சியின் போது தெரிந்தோ தெரியாமலோ அந்த மனிதர் முழுவதுமாக தன்னுடைய நுரையீரலை விரிவடைய செய்கிறார். அதே மாதிரி கைகள் கீழ் நோக்கி வரும்போது ரிப்கேஜ் நம்மளோட விலா எலும்பு பகுதி முழுவதுமாக சுருங்குகிறது. நுரையீரலில் உடல் முழுவதும் இருந்து கலெக்ட் பண்ணி வந்த, சேகரித்து கொண்டு வந்த தேவையற்ற காற்று ஒன்று இருக்கும்ல, டாக்ஸிக் கேஸ், விஷத்தன்மையுள்ள வாயு, அது கைகள் கீழ் நோக்கி இறங்கும் பொழுது உடம்பை விட்டு வெளியே வந்துவிடும். இப்போ ஒரு 10 ரவுண்டு வரைக்கும் பண்ணலாம். 10 ரவுண்டு பண்ணின உடனேயே கண் மூடி கவனித்தா தெரியும், ஹார்ட்பீட்டில் இதய துடிப்பில் ஒரு சின்ன வேரியேஷன் இருக்கும், மூச்சின் தன்மை முழுவதுமாக மாறியிருக்கும். நீளமான ஒரு, அதே நேரத்தில் ரொம்ப ரிதமேட்டிக்னு சொன்னாங்க, ரிதமாக ஒரு மூச்சு உள்ளே வந்து செல்வதை நீங்கள் கவனிக்க முடியும். ஸோ வெறும் 10 ரவுண்டு பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1.5 நிமிடம், அதிகபட்சம் 2.5 நிமிடம் ஆகும். 2.5 நிமிட பயிற்சி அடுத்த அரை மணி நேரத்துக்கு இந்த உடம்புக்கு தேவையான ஆற்றல் முழுவதையும் வழங்கிவிடும். அந்த அளவுக்கு மிக ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி. அனைவரும் செய்து பலனடையுமாறு கேட்கிறோம். நாளை மீண்டும் ஒரு பயிற்சியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.